गर्भिणी तायमार मनिधाभिमानத்தோடு அழைத்து வர உடனடியாக ஏற்பாடு செய்
பணத்தை எப்படியோ திரட்டி கடன் வாங்கி விமானம் ஏற்பாடு செய்து பெட்டி படுக்கையோடு தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் குழந்தைகள் எல்லோரும் வந்து விமான நிலையத்தில் இன்னும் அரை மணி நேரத்தில் விமானத்தில் ஏறி விடலாம் நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது புறப்பட்டு விடலாம் ஊருக்கு நாளைக்குள் ஊர் போய் சேர்ந்து விடலாம் நினைத்துக் கொண்டிருந்தவர்களை தலையிலே கல்லை போடுவதை போல விமானங்கள் ரத்து என்று அறிவிப்பு செய்த மத்திய அரசுக்கும் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற தமிழ்நாடு அரசுக்கும் எங்கள் கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். 4000 பேர் வளைகுடா நாடுகளில் தமிழர்கள் இப்படி வர இயலாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை கொண்டு வந்து தமிழகம் சேர்க்க வேண்டிய பொறுப்பு, அழைத்து வர வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது என்பதை வலியுறுத்தவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அழைத்துக் கொண்டு வா, அமீரக தமிழர்களை வளைகுடா நாட்டு தமிழர்களை ஊருக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு சகோதரிகளே, பெரும் அதிர்ச்சியாக வளைகுடா நாடுகளில் இங்கே வர முடியாமல் 3-4 மாத காலமாக தவித்துக் கொண்டிருந்த தமிழர்கள் அமீரகத்திலே அவர்களுடைய சொந்த பொறுப்பில் சார்ட்டர்டு ஃப்ளைட் அவர்களே அதற்குரிய செலவை ஏற்றுக்கொண்டு விமானங்கள் ஏற்பாடு செய்து அப்படி இந்தியாவுக்கு வர இருந்த 22 விமானங்களை நேற்று இரவிலும் இன்று காலையிலும் புறப்பட இருந்த விமானங்களை இந்திய அரசு ரத்து செய்து விட்டது. இதில் 2 விமானங்கள், ஒன்று சென்னைக்கும் ஒன்று மதுரைக்கும் வர இருந்த விமானங்கள் ஏர் அரேபியா விமானங்கள். கர்ப்பிணி பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், குழந்தைகள் எல்லோரும் மூட்டை முடிச்சுகளோடு பெட்டி படுக்கைகளோடு கடன் வாங்கி எப்படியோ இருக்கின்ற பொருள்களை எல்லாம் விற்று டிக்கெட் ஏற்பாடு செய்து ஊர் போய் சேர்ந்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு இருந்தவர்கள் தலையில் அரசு கல்லை போட்டு விட்டது. மத்திய அரசினுடைய விமானத்துறை விமானங்களை ரத்து செய்திருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த நிலையில் இதை கண்டிப்பதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் மே 17 இயக்கமும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் மற்றும் தமிழ் அமைப்புகளும் இன்றைக்கு இந்த அறப்போராட்டத்தை, அரசுகளுக்கு கோரிக்கை விடுக்கின்ற போராட்டத்தை அமைதி வழியில் நாங்கள் சமூக விலகலை கடைபிடித்து கொண்டு இந்த காரியத்தை ஈடுபட்டிருக்கின்றோம். அரசாங்கத்துக்கு உங்கள் மூலமாக, தொலைக்காட்சி ஊடகங்கள் மூலமாக இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். சார், இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த தமிழக அரசுகிட்ட தொலைநோக்கு திட்டம் இல்லை, அதே போல் ஊரடங்குங்கிற பேரில் தமிழக மக்களை துன்புறுத்துறாங்கன்னு சொல்லி ஓய்வு பெற்ற தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பூர்ணலிங்க ஐஏஎஸ் குற்றம் சாட்டி இன்னைக்கு வந்திருக்கு, பத்திரிகையில் வந்திருக்கு, அவர் கருத்தை சொல்லியிருக்கிறார். நீதிமன்றம் கையாண்டிருக்கு, நீதிமன்றம் தன் கடமையை செய்திருக்கிறது. நீதிமன்றம் தன் கடமையை செய்ததனால்தான் அவர்கள் சிபிசிஐடி வசம் முதல்ல எனக்கு தெரிய சுதந்திர இந்தியாவில் ஒரு காவல் நிலையத்தின் நிர்வாக பொறுப்பை வருவாய்த்துறை ஏற்றுக்கொண்டது அதுதான் முதல் முறை. தூத்துக்குடி வருவாய்த்துறையினுடைய கையிலே சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைக்கப்பட்டது. அதற்கு பிறகு சிபிஐ என்று சொல்லி நழுவ பார்த்தார்கள். இது ஏமாற்று வேலை என்று கருதி கொண்டுதான் நல்ல வேலையாக சிபிசிஐடி மிகவும் அவப்பெயர் வந்துவிடும் நமக்கு என்று அந்த பயத்திலும் சேர்ந்து சிபிசிஐடி கையிலே ஒப்படைத்தார்கள். சிபிசிஐடியினுடைய போலீஸ் அதிகாரி அவரும் அவரை சார்ந்தவர்களும் நியாயமாக செயல்பட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். சரியான பாதையில் தான் விசாரணை சென்று கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். இந்த அரசு தவறுக்கு மேல் தவறு செய்கிறது. பாரதிதாஸ் என்ற மேஜிஸ்ட்ரேட்டு
ரொம்ப அருமையாக அவர் வந்து உண்மைகளை வெளியே கொண்டு வந்தார். எல்லாவற்றையும் விட வீராங்கனையாக கருதுவது ரேவதி என்கின்ற அந்த பெண் போலீஸ் தான். அவங்க சொல்ல போய் தான் அந்த உண்மைகளே மிக கொடூரமாக பெண்ணிரு சகோதரிங்க இருப்பதனால் நான் சொல்ல முடியலை. அவ்வளவு கொடூரமாக அவர்கள் சித்திரவதை செய்திருக்கிறார்கள். மாலை இரவு 9-8 மணியிலிருந்து 1:30 வரை சித்திரவதை செய்திருக்கின்றார்கள். இந்த சித்திரவதையில் அவர்கள் போட்ட கூக்குரல் இந்த தெருவெல்லாம் அலறி இருக்கிறது. எந்த தவறும் அவர்கள் செய்யவில்லை. தந்தையும் மகனும் ரெண்டு பேரை இப்படிப்பட்ட படுகொலை செய்தது தமிழ்நாட்டு வரலாற்றிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் காவல் நிலையத்தில் நடந்தது. இதே மாதிரியான சம்பவம் இதுவரை இல்லை என்று சொல்லத்தக்க விதத்தில் மனிதாபிமானமற்ற முறையில் இந்த சம்பவம் நடைபெற்றது. நீதி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். நீதிபதி பிரகாச இடமாற்றம் பண்ணியிருக்காங்க. அது ரொட்டீன். அவங்க 3 மந்த்ஸ்க்கு ஒருக்க 6 மந்த்ஸ்க்கு ஒருக்க ரொட்டீன். அது அதுக்காக அது நீதித்துறையினுடைய ரொட்டீன் ப்ரொசீஜர். இப்போ வந்திருக்கிற நீதிபதிகளும் நியாயத்தை வழங்குவாங்க நம்பிக்கை இருக்கு எனக்கு.